சேம் பேர் லெவின். இன்னைக்கு நான் யோனாவோட கதை சொல்ல போறேன். யோனான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்கள்ட்ட கடவுள் சொன்னாங்க, நினைவேல நிறைய மக்கள் பாவம் செய்யறாங்க, அவங்கள்ட்ட போய் சொல்லு பாவம் செய்யாதீங்க, இல்லைன்னா அவங்களை கடவுள் அழிச்சிருவாங்க. பாவம் செய்யாம இருங்க, எல்லாம் முடிச்சிருவாங்க. யோனா அவங்கள்ட்ட போய் சொல்றதுக்கு பயப்பட்டு தர்ஷிஷ் போற கப்பல்ல போய் கீழ்த்தரத்துல போய் படுத்துக்கிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் பெரிய புயல் வந்துச்சு. அப்புறம் எல்லாரும் அவங்க கடவுள்கிட்ட வேண்டிட்டாங்க. ஒருத்தவங்க சொன்னாங்க, சீட்டு போட்டு பார்க்கலாம், யார் பேர் வந்து அவங்கள தண்ணியில தூக்கி போடுறாங்க. அப்புறம் சீட்டு போட்டு பார்த்தா யோனோட பேர் வந்துருச்சு. அப்புறம் யோனா சொன்னாங்க, நான் தான் தப்பு பண்ணேன், என்னை நினைவே போற கப்பல்ல ஏற சொன்னாங்க, ஆனா நான் தர்ஷிஷ் போற கப்பல் மேல ஏறிட்டு என்னை தண்ணியில தூக்கி போடுறேன்னு சொல்லிட்டாங்க. தண்ணியில முழுகி போறப்போ ஒரு பெரிய மீன் வந்து யோனாவா முழுகிடுச்சு. மீனோட வயிற்றுக்குள்ள 3 நாள் ப்ரேயர் பண்ணாங்க. அப்புறம் 3வது நாள் வந்து மீன் போய் கையில கக்கிடுச்சு. அப்ப யோனா போய் நினைவே மக்கள்கிட்ட சொன்னாங்க, பாவம் செய்யாதீங்க, பாவம் செஞ்சா அவங்களை கடவுள் அழிச்சிருவாங்க, பாவம் செய்யாம இருங்க, அவங்கள மன்னிச்சிருவாங்க. அப்புறம் நினைவே மக்கள் வந்து பாவம் செய்யாம இருந்துட்டு கடவுளும் மன்னிச்சுட்டாங்க. அப்புறம் நினைவே அழியல. தேங்க்யூ.